என்னம்மா கோபமா? எங்களை பாரம்மா. பத்து எட்டி இங்க வா. வெளிய கிளம்ப நேரம் பத்து பொத்துன்னு என்ன ஒய்? நான் வெளிய போறேன். இங்க வாட்டி எடி, அவருக்கு என்ன வேணும் கேளு. நான் வெளிய போயாச்சு, நீ வாய மூடு. எம்மா எம்மா எடி. என்னப்பா கண்ணு, உங்க அப்பா குள்ள அவள பாத்தியா? அவள எங்க கூப்பிட கூப்பிட போறது பெரு. எப்ப இருப்பா வந்து எடுத்து தாரே. ஒண்ணு ரெண்டு வள்ளி இடுப்பா அங்கே இங்கே வச்சி ஒரு எக்சர்சைஸ் உண்டுல, அதை செய். அதுதான் தொப்பையே வராது. ஏ கீதாக்கா, பிள்ளை பிறக்க முன்னாடி அப்படி எல்லாம் எக்சர்சைஸ் பண்ண கூடாதுக்கா. பிறந்ததுக்கு அப்புறம் தொப்ப வராம இருக்க கூடிய எக்சர்சைஸ் அது. மூணு நாலு வள்ளி இவ சொல்லவே கேட்க மாட்டா. இரு நான் சொல்லி தரேன் பாரு. அப்படி பண்ணு வள்ளி, அதுதான் நார்மல் டெலிவரி ஆகும். இவ என்னத்தமா மெண்டலி கணக்க எஸ்எஸ்ஐ சொல்லிட்டு. எக்கா சரி செய்யி, என்னத்த தான் செய்யன்னு பாப்போம். உன்ன கூட்டிட்டு வந்ததுக்கு நான் பத்திரலைக்காவையாவது கூட்டிட்டு வந்திருப்பேன். ஒன்னு பாரு வள்ளி நல்ல, ரெண்டு ஏப்பி அது எடுப்ப. எக்கா என்னக்கா செய்ய? சபா பாத்தியா வள்ளி? இவ சொல்லதெல்லாம் செய்யதுக்கு நான் சிம்முனா மடிச்சுட்டு வந்திருக்கணும். நீங்க வேற வயித்திருச்சல கிளப்பாதியக்கா, இதெல்லாம் ஊட்டுப்பு பார்த்து படிச்சுட்டு கிடக்கே, சும்மா இருங்க. ஏக்கா என் மாப்பிள்ளைக்கு உண்மையிலே மறந்துட்டா நடிச்சுட்டு திரியானாக்காவே கோவம் கோவமா வருவுக்கா. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டுக்கா, முன்னாடி மாதிரி எரிச்சலா இருக்குக்கா. வள்ளி அவனுக்கு மறக்கல. வள்ளி இவ என்னத்த சொல்லுதா? ஏ கீரா கொஞ்சம் உன் வாய மூடு. இவ ஏனோ தானோனு சொல்லிட்டு திரிவா. வள்ளி நீ சொல்லு. ஏக்கா அவனுக்கு உண்மையிலே மறந்திருக்கா மறக்கலையா? அவன் நடிக்கானா நடிக்கலையா எனக்கு தெரிஞ்சவனுமுக்கா. வள்ளி நான் ஒரு சுவாசியக்காரன் சொல்லுதேன், அவனை பார்க்க போவோம். என்ன சொல்லுதா ஏது சொல்லுதான்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்த வேலையை செய்வோம் சரியா? இப்போதைக்கு கொஞ்சம் சமாளிச்சு போ. சரி அவனை எங்க அவன்கிட்ட சொல்லி கொடுக்கணும். பிள்ளைய எப்படி தூக்கணும், எப்படி பேம்பஸ் மாட்டணும்னு. அவன் எங்க அவன் எங்க போவான்? இதே சாக்கா வச்சு வீட்டுல காலு மேல காலு போட்டு டிவியை பார்த்துட்டு பிரியாணி தின்னுட்டு இருக்கான். கூப்பிட்டு சொல்லி கொடுங்கக்கா. எம்மா எனக்கு என் வீட்டாலேயே சமாளிக்க முடியல, இவளுக்கு கஷ்டனாலும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏ கீதா இங்க நின்னு கூப்பிட்டவன் முதல் மேல வருவானா? கூப்பிடுங்கக்கா வருவான். ஏ கீதா மவளே, ஏலை லட்சுமி மவளே, கொஞ்சம் மாடி பக்கம் வாங்க. ஏலை வாட்டச்சட்டியா, இது
இது என்னத்த அலுமினிய சட்டி மண்பானை சட்டி கேட்டிருக்கேன், நீ என்ன வாட்டர் சட்டின்னு கூப்பிடுத, அதுவும் பெத்த மவன, நீ எல்லாம் ஒரு அம்மையாக்கா பட்ட பேர வச்சு கூப்பிட்டுட்டு கிடக்க. வள்ளிட்ட எப்படி உண்மைய சொல்லலாம் தெரியலையே. ஐயோ மெண்டல் பிடிக்குவே மெண்டல் பிடிக்குவே, ஏற்கனவே அவளுக்கு சந்தேகம் வந்த மாதிரிதான் பேசுதா. இந்த பத்திரகாளி மாப்பிள்ள வேற 5000 ரூபா புடிங்கிட்டார, அதை வேற எப்படி எடுக்கலாம்? ஜோ என்ன செய்யலாம், நம்ம வேற மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கோம், உண்மை தெரிஞ்சா செத்தேனே அவள்கிட்ட. இது யாரு அப்புச்சா யாரு? சொல்லாதல நான் எப்படியாவது சமாளிச்சிருவோம்ல, பிளீஸ்ல சொல்லாதல, கொஞ்ச நாளுக்கு என்ன கொன்னு தின்னுருவாளாவா? ஏன் சொத்தை வித்தாது வாங்கி தரமுல, சொல்லிடாதியோல என்ன கொன்னுருவா, சொல்லிடாதியோ. நல்லா இருக்குவுக்கா அந்த பொம்மை, கொஞ்சம் காட்டுங்க, முடியெல்லாம் அழகாட்டு அழகு போல இருக்குக்கா. ஏ வள்ளி மூத்தத வாங்கி வச்சிருக்க, அழகு போல இருக்குல்ல பொம்மை, மனுஷ மாதிரி இருக்கு பாரு, சேயில சுத்தி கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் தாங்கக்கா. ஆ வாண்ட தந்தமே நீ கை தனியா கால் தனியா பிரிச்சு எடுத்துருவே, அவட்ட எவன் பதில் சொல்லுவா, சும்மா இரு. ஐயோ இப்ப நான் நடிக்கவா நடிக்காத மாதிரி பேசுவா, அந்த பையன் வேற கூட இருக்கு, என்ன சொல்லு தெரியலையே, கோபட்டேன்னு சொன்னாவ என்னத்துக்கு? என்ன கிளாஸ் உட்கார்ந்துட்டேன் இது பாப்பா, சரியா பிள்ளைய எப்படி தூக்கணும் எப்படி பேம்பஸ் மாத்தணும் எல்லாம் சொல்லி தர பாரு, கடைசி மறந்துட்டு சொல்லிட கூடாது சரியா? ஐயோ வந்துட்டாளே, இந்த பிள்ளைக்கு வாய அடக்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமே. என்னமக்கா பாட்டி ஐயோ என் மக்கா ஊதா, உனக்கு 5 ரூபா முட்டாய் இல்ல 50 ரூபா முட்டாய் வாங்கி தர, கூட கொஞ்சம் அடி வாங்க வச்சிடாத, நீ கிளம்பு முதல்ல, நீ வாங்கு நீ வாங்கு.
இருட்டி ஊதா, அவளுக்கு பிரச்சனையே மறந்து நடி, சும்மா இருட்டி நீ. என்னதே நடிப்பா? யாத்தி செத்தே. ஏடி அவ சும்மா இல்லத்தே சொல்லிட்டு இருக்கட்டி சின்ன பிள்ளை ஊடு. நீ ஒரு ஆளு கமிட்டி ஊதா.